வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயத்தாள், கொத்தமல்லி, வெங்காயத்தாளில் இருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. தக்காளி ரெண்டு, வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் தக்காளி சேர்த்து வரக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள், சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வதக்கலாம். நன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போக நல்லா வதங்கிடுத்து பச்சை வாசனையும் போயிடுத்து இந்த சமயத்துக்கு உருளைக்கிழங்க ஆட் பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கலாம். மூடி போட்டு மூடலாம், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டினோடனே அப்புறம் பார்க்கலாம். அடுப்பை நிறுத்தின உடனே லெமன் ஜூஸ் பூஞ்சிடலாம். இந்த மாதிரி இருக்கு, இன்னும் 2 மினிட்ஸில் அடுப்பை நிறுத்திடலாம். இப்படி உருளைக்கிழங்கு பண்ணச்சே, இதை ரோட்டிக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் பண்ணலாம். தோசைக்காக இருந்தால் கொஞ்சம் கெட்டியானோம். நான் இன்னைக்கு தோசை பண்ணுறதால இப்போ இன்னும் 2 மினிட்ஸ் வைக்கிறேன். கெட்டி ஆகிடுத்து, இந்த சமயத்துக்கு அடுப்பை நிறுத்திட்டு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். 1 லெமன் ஜூஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டு மூடி. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுத்து. ரோட்டி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.